ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெஸ்னால் என்ன, எப்படி ஏற்படுது, ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைக்கலாம், என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், அப்புறம் சில இன்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் பற்றி கூட இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். சிலர் நினைக்கலாம், நமக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லையே, நம்ம எதுக்காக இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு. நம்மளோட ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒர்க் பிளேஸ்லேயோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ட்ரெஸ்னா என்ன, எதனால ஸ்ட்ரெஸ் ஏற்படுது? நம்ம டென்ஷன் ஆனால் ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. டென்ஷன் இமோஷனல் டென்ஷனாக இருக்கலாம், பிசிக்கல் டென்ஷனாக இருக்கலாம். இமோஷனல் டென்ஷன் அப்படின்னா ஏதோ ஒரு மனக்கசப்பு, பயம், ஃப்ரஸ்ட்ரேஷன், கோபம், சோகம் இப்படி இருக்கலாம். பிசிக்கல் டென்ஷன் எதனால ஏற்படுது அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள், சொல்ல போனால் ஒரு தலைவலினால கூட நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ரெண்டு வகை இருக்கு, பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் யூ ஸ்ட்ரெஸ், ஏதோ ஒரு திருமண நிகழ்வு, ஹாலிடே ட்ரிப் பிளான் பண்றதுக்கு, பிரெக்னன்சிஸ், இந்த காலங்கள்லாம் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. இது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு விஷயத்தை சரியா செஞ்சு முடிக்க முடியுது. நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நம்மளோட நெருங்கின ஃபேமிலி மெம்பர்ஸோட டெத்து, ஹாஸ்பிட்டலைசேஷன், உடல் நலம் சரியில்லாம போறது, நம்மளோட ஆபீஸ்லயோ ஒர்க் பிளேஸ்லயோ நம்மள நெக்லெக்ட் பண்றது, இந்த காரணங்கள்னால நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் வரலாம். ஒரு விஷயத்த சரியா செஞ்சு முடிக்காம போறப்போ, ஒரு சிச்சுவேஷனை சரியா சமாளிக்க முடியாம நம்ம கை மீறி போறப்போ இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது நம்மளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மனிதனுக்கு வரும் நோய்கள்ல 75%-90% வரையிலான நோய்கள் அழுத்தமான சூழல் காரணமாக வர்றதுதான் அப்படின்னு ஒரு சமீபத்திய ஆராய்ச்சி முடிவுல சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். நம் உடலும் மூளையும் நம்மளோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. உங்களோட மன அழுத்தத்தை நீங்களே குறைக்கிறதுக்கு நிறைய எளிய வழிகள் இருக்கு, அவற்றில் சிலவற்றை பார்க்கலாம். 2011 வெளியான சைக்கலாஜிக்கல் சயின்ஸ் ஜேர்னல்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ப்ராப்ளம்ஸ் ஒரு பேப்பர்ல எழுதி அதை கசக்கி போடும்போது நம்ம மைண்ட்ல இருக்கிற டென்ஷன் குறைஞ்சு ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. 2011 ஸ்பெயின்ல சில ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் ஒரு பேப்பர்ல எழுதி கசக்கி போட சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அவங்கள அஃபெக்ட் பண்றது குறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. மன அழுத்தத்தை குறைக்க மிக முக்கியமான வழி உடற்பயிற்சி. எக்ஸசைஸ்னு சொல்லும் போது நம்ம ஆபீஸ சுத்தி போற ஒரு சின்ன வாக் கூட எக்ஸசைஸ் தான். உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெச் பண்ணோம்னாலும் அதுவும் எக்ஸசைஸ் தான். இந்த எக்ஸசைஸ் பண்றது மூலமா நம்மளோட உடம்புல எண்டார்பின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் சுரந்து நம்மளோட பிரெயினை புத்துணர்வு அடைய செய்யுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸசைஸ் மட்டும் இல்லாம யோகா, மெடிடேஷன், மசாஜ் தெரப்பி, அக்குபஞ்சர், நம்ம ஆழ்ந்து சுவாசம் எடுக்கிறது கூட ஒரு வகையான உடற்பயிற்சி தான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் பிளே பண்ணி அதோட சேர்ந்து நீங்களும் வாய் விட்டு பாடுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேளுங்க, ரிலாக்ஸேஷன் மியூசிக் கேளுங்க. காம் மியூசிக் கேட்கும் போது நம்மளோட உடல் மற்றும் மூளையில் ஒரு பாசிட்டிவ் இஃபெக்ட் அல்லது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகுது. இது பிளட் பிரஷரை குறைச்சு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் அளவை குறைக்கிறதுக்கு உதவுறதா சொல்லிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, படிக்கிறது, ஏதாவது ஆர்ட் ஒர்க், கேம்ஸ் விளையாடுறது, பசில்ஸ் சால்வ் பண்றது, இல்ல ஏதோ ஒரு மூவிஸ் பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் டெக்னிக் தான். உங்க வீட்டுல இருக்கிற செல்ல பிராணிகளோட நேரம் செலவழிங்க. நம்ம வீட்டுல இருக்கிற விலங்குகளோட நேரம் செலவழிக்கும் போது நம்ம உடல்ல இருக்கிற நல்ல ஹார்மோன்ஸ்களான செரட்டோனின் மற்றும் புரோலாக்டின் ஆகியவை சீராக வெளியிடப்படுகின்றன. இவை மன அழுத்தம் ஏற்படும் சூழலை குறைக்கிறதா ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க, உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப அதிகமான மன அழுத்தத்துல இருக்கும் போது ஒரு நண்பரோட சிறிய ஆறுதலான வார்த்தை கூட நமக்கு பெரிய அமைதியான சூழ்நிலை உருவாக்க முடியும். சரியான உணவு பழக்க வழக்கங்களும் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறைக்கிறதுக்கான ஒரு நல்ல வழிதான். அதிக பழங்கள், காய்கறிகள், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மீன் வகைகள், இது எல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுக்கான சிம்டம்ஸ் குறையறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளோட மன அழுத்தத்தை வெகுவாக குறைத்து நம்மளை சுறுசுறுப்பா செயல்பட வைக்க முடியும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிகமா சிரிக்கிறதுனால நம்மளோட உடல்ல எண்டார்பின்ஸ் ரிலீஸ் ஆகுது. இதனால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸான கார்டிசால் மற்றும் அட்ரினலின் லெவல்ஸ்
குறையுது. நாம அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது தூக்கமின்மை ஏற்படுது. இதுவே நம்மளோட ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாவதற்கு காரணமாவும் இருக்கு. ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் நல்ல நிம்மதியான தூக்கம் இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் டெக்னிக்ஸ் வச்சிருப்பீங்க. சிலர் ஹெட்செட் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச மியூசிக் கேட்பாங்க, சிலர் கண்ணை மூடிட்டு 1-10 கவுண்ட் பண்ணுவாங்க, சிலர் 2-3 கிளாஸ் தண்ணி குடிப்பாங்க. இப்படி நிறைய பேர் நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.